போற மாதிரி வந்து சேரும். பாடகர் தபேலா பிரசாத் ஒரு பெரிய பட்டாளமே கிளம்புதான். இதோட அவையும் சரி. ஓகே லெட்ஸ் கோ. அவ்வளோ சாமானம் ஏற்றணுமா இப்போ? சிறகு சத்தி வர்ற மாதிரி எழுவதீவு இருக்கு, பருத்தீவு இருக்கு, அனலதீவு, புளியந்தீவு, நயனாதீவு. என்ன என்ன மோட்டர் சைக்கிள் முடிக்கணும் சத்தம் போட நீ போடுவோம். யாழ்ப்பாணத்துலேருந்து பெட்ரோல் கொண்டு போகலாமா? நீப்பு எல்லாம் அடிச்சு வளர்ந்த கடைக்காரன் தான் நாங்கள் மோட்டர் சைக்கிள் பெட்ரோலை விட்டா ஓடும். நீ வாய்க்க பெட்ரோலை விட்டுட்டு ஓடி வாய்க்க செத்தில் ஓடும். பாரு காலுக்கு மேலே கால் போட்டு வந்து ஜாலியாக வீட்டு கதிரையில் இருக்கிற மாதிரி ஃபன் எடுத்துகிட்டு இருக்குதுங்க. சம்பவம் இருக்குது, சம்பவம் இருக்குது. கடலில் கப்பலில் இறங்கி தள்ளுற விளையாட்டுகள் தான் இருக்குது. காட்டுறோம். ஹாய் ஹலோ வணக்கம். நாங்கள் இன்றைக்கு அனலதீவுக்கு போகிறோம். அனலதீவுன்றது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பிரபல்யமான தீவுகளில் ஒரு தீவு. ஏன் நாங்கள் அந்த தீவுக்கு போகிறோம்ன்றது இவர் சொல்லுவேன். இப்போ என்னென்னு கேட்டால் யூசி டீமை வந்து ஒரு பெர்ஃபார்மென்ஸுக்கு வாங்கடா, யூசி குளப்படிகள் டீமை வந்து ஒரு பெர்ஃபார்மென்ஸுக்கு கூப்பிட்டுருக்கீங்கன்னா வாங்கி ஒரு ப்ரோக்ராம் உண்டுக்கு. நீங்கள் நம்பலனாலும் அதுதான் சார். ஓகே, அதான் எங்களை டீம் இப்போ ரெடியாக இருக்குது இப்போ அங்கே போகிறதுக்கு. அனலதீவில் என்னெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது, என்ன லொக்கேஷன்ஸ், அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்னன்றது இந்த யூசி ப்ளாக்கில் நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம். போகலாம். எவ்வளோ நேரம் ஆகும் போக? இப்போ எங்களுக்கு லான்ச்சுக்கு டைம் ஆகும். இப்போ வெளிக்கிட்டால் தான் சரியாக இருக்கும். ஓகே, யாழ்ப்பாணத்து ஜனஜா கொண்டோம். இதோட அனலதீவ் இதோட அவையும் சரி. ஓகே லெட்ஸ் கோ. ஓகே, யாழ்ப்பாணத்தில் இருந்து நான் ஊராவத்துறைக்கு பைக்கில் போய் அங்கே வந்து போட்டில் இந்த பைக்கை போட்டில் ஏற்றிட்டு போக போகிறோம். ஸோ இந்த ப்ளாக்ஸ் வந்து ஒரு நல்ல ஃபன்னாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க போதும். வாங்க பார்க்கலாம். ஹெல்மெட் கட்டாயம் போடணுமா? யாழ்ப்பாணம் பண்ணையில் இருந்து இந்த ரெண்டு கடலும் இருக்கிற இந்த ரோட்டினூடாக நாங்கள் வெளிக்கிட்டோம்னு சொன்னால் ஃபுல்லாகவே தீவுகளுக்குரிய இடம் தான். பார்த்தீங்கன்னா நாங்கள் முதலாவது தாண்ட போகிறது மண்டதீவுக்கு போகிற பாதையை தான் தாண்ட போகிறோம். மண்டதீவு, அப்புறம் அங்கே தான் வேலனை கைட்ஸ், அப்புறம் அனல தீவு, இழுவதீவு, அப்புறம் அங்கே நாங்கள் புங்குடுதீவால் போனோம்னா புங்குடுதீவு, அப்புறம் அங்கே குறிகட்டுவான் குறிகட்டுவான் போகிறோம்னா நாங்கள் போகிற நயனாதீவு, நெடுந்தீவு என்று ஒரு பெரிய தீவுகளை சுற்றிய இடங்களை தான் நாங்கள் போக போகிறோம். இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. அது உண்மை போயோ தெரியலை, நாங்கள் அறிஞ்சதை வச்சு கொண்டு சந்திக்கிறோம். என்னென்னு கேட்டோம்னு சொன்னால் இந்த ராமாயண காலத்தில் லக்ஷ்மணர் என்ன செய்கிறாருன்னா அம்பு பட்டு மயங்கி விழுந்துட்டார். அப்போ அவருக்கு ஒரு மூலிகை தேவை. அப்போ போய் ஆஞ்சநேயர் மலையத்தி கொண்டு வரையில உடஞ்சுடஞ்சு விழுந்த துண்டுகள்லாம் இந்த மேல என்ன இந்த தீவுகள் மறந்துடலாம். ஐயோ ஆஞ்சநேயப்பா, இந்த அறியாமல் பாலகனை காப்பாற்றும். இதில் நெடுந்தீவில் சகல வகையான மூலிகளை விரை கண்டு அது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்குது. அப்பாடா சொல்லி முடிச்சுட்டேன். மக்கள் சில பேர் போகலாம். ஊர்காவத்துறை செபஸ்டியார் கோயில் இது வந்து ஊராத்துறை இந்த பஸ் ஸ்டாண்ட் சிறப்பாக இருக்குது. நாங்கள் யாழ்ப்பாணத்தில் புதுசாக இப்போ ஒரு அமைப்பில் ஒரு கோயிலை பார்க்குறோம். ஆண்டவரங்களை வரவேற்கிறார். ஒரு அழகான கட்டிடமாக இப்போ ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆண்டவர். இப்போ நாங்கள் செல்கிற பயணத்திலையும் இங்கே இந்த ஊர்காவத்துறையில் இருக்கிற எல்லா தெய்வங்களும் அதாவது எந்த மத வேற்றுமையும் இல்லை, எல்லா தெய்வங்களும் வந்து சேரும். இங்கே வீதிக்கு அழகான பேர் வச்சிருக்கிறாங்க. என்ன பேர்? செபஸ்தியான். சென்ட் செபஸ்தியான் கண்ணகை அம்மன் வீதி. கடவுளர்களை அழகாக இங்கே ஒரு வியூவில் காட்டியிருக்கிறாங்க. அதுலேயே இங்கே ரெண்டு மதமும் இப்படி ஒற்றுமையாக இருக்குமென்ற விஷயங்களை நாங்கள் பார்த்து கொள்ள வேணும். ஓகே, போட்டுக்கு வந்தாச்சு வந்தாச்சு. ஒரு இதமான குளிர் காத்தொண்டு வீசுது. இந்த இடம் மிகவும் ஒரு அழகாக தான் இருக்குது. எங்களுக்கு ஸோ நிற்கும் பிறகும் ஃபோட்டோ ஷூட் இந்த ஆரம்பிச்சு நாங்கள் ஃபோட்டோ ஷூட் அங்கால. அப்போ இதில் ரெண்டு மோட்டர் சைக்கிள் ஏற்றுறேன் மேலே விழுந்துடாது அதை நிற்பாடலாம். ஆ மேலே வச்சோம் நிற்கும். ஓகே ஓகே, ஏற்றியாச்சோ பாய்? ஏற்றி மூணு பாய்ச்சி பைக்கோட நிக்கணுமே போயே க்ளவுட பார்க்கலாம். அனலதீவுக்கு மியூசிக் குரூப்புக்கு தான் நான் மியூசிக் ப்ரோக்ராம் வந்து அதில் எங்களோட குளப்படிகள் டீமை இன்வைட் பண்ணி தான் போகிறோம் ப்ரோக்ராமுக்கு. பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் எல்லாம் ஏற்றி இறக்கி கொண்டிருக்கிறேன். மோகனேன் வண்டி மோகனேன் சவுண்டை ஏற்றி கொண்டிருக்கிறேன்.
பாடகர்கள் தபேலாக்காரம் பாடகர் தபேலா பிரசாத் பிரபா இவ்வளோ சாமானே தோணுமா இப்போ ஒரு பெரிய பட்டாளமே கிளம்புத சரி 4 மணிக்கு சரியாக இங்கேருந்து அனலதீவு எழுவதீவுக்கு இந்த படகுகள் செல்ல இருக்கின்றது. அதுவும் அந்த பறவை போலே வாழ வேண்டும் என்ற பாடலை நாங்களும் பாடிக்கொண்டு இந்த படகிலே செல்ல இருக்கிறோம். மகிழ்ச்சி இரவுக்கு இந்த மிருக்கு போக போக சம்பவம் இருக்குது. சம்பவம் நடக்கடலில் கப்பல் இறங்கி தள்ளுற விளையாட்டுகள் தான் இருக்குது. காட்டுறோம் அனலதீவை நோக்கி பயணம் ஆரம்பித்து விட்டது. எங்களை யூசி திரிஞ்ச சுஜீந்திரன் தன்னை ஃபேமிலியோட அழைச்சி கொண்டிருக்கிறார். அநேகம் ஒரு 3/4 மணி நேரத்தியால பயணமாக இருக்கும் இது. இதான் எங்களோட ஜான்சன் இப்போ லைவில் போகிறார். அது ஒரு விதமான அவருடைய சிறப்பான எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ். அதை நீங்கள் யோசிக்க தேவையில்லை. நான் உண்மையிலே ஒரு கோயில் திருவிழாவுக்காக தான் நீங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். ஜீன்சன், நீங்கள் எங்களோட அனுபவத்தை கடல் அனுபவத்தை பற்றி பிறகு சத்தி வர பாருங்கள். அனலதீவை பற்றி முழுக்க சில விவரங்கள் தெரிஞ்ச ஒரு அண்ணன் நிற்கிறார். அவர் அனலதீவை பற்றி இந்த தீவுகளை பற்றி சில விஷயம் சொல்ல போகிறார். கேட்போம். இதில் 70 தீவு இருக்குது, பருத்தீவு இருக்குது, அனலதீவு, புளியந்தீவு, நயனாதீவு எல்லாமே வந்து போட்லையா போகணும். எல்லாத்தையும் போடலாம். அனலதீவில் எத்தனை குடும்பங்கள் இருக்குது? குடும்பத்துக்கு ஆஹா, அங்கேயும் எல்லாம் பேங்க் பெட்ரோல் சேர்த்து எல்லாமே அங்கே இருக்கா? எல்லாருக்கும் ஜாழ்பாடு தான் வரும். நீங்கள் எந்த இடம்? அனலதீவு. அப்போ இந்த பெட்ரோல் பிரச்சனைகள் அதில் என்ன மாதிரி சமாளிக்கிறீங்க அந்த தீவில்? கடையில் பெட்ரோல் செட் இல்லையா? அப்போ யாழ்ப்பாணத்துலேருந்து பெட்ரோல் கொண்டு போகலாமா? எல்லாம் அடித்து வளர்ந்த கடைக்காரன் தான் நாங்கள். ஆ ஓகே. பழமையாக இந்தளவு நேரம் தானே அந்த படகத்திரி காணும். முக்காமணித்தார். ஒரு நாளைக்கு எத்தனை போட்டு ஓடுது? நாளைக்கு 4 போட்டு ஓடும். 4 போட்டு அனலதீவுக்கு மாட்டது. அப்போ அனலதீவிலேருந்து மற்ற தீவுகளுக்கு போகிறதுக்கு போட்டு இருக்கும். இல்லை, எல்லாத்துலையும் நீங்கள் வந்தோம். அப்போ 70 தீவுக்கு போகிறோன்னா நாங்கள் திருப்பி 1/2 ரூபாய்க்கு வந்து தான் போவோம். அன்னைக்கு என்ன பேர்? செல்வன். செல்வன் செல்வன், நன்றி நன்றி செல்வன். எவ்வளோ காசு கொடுக்குறியா? மோட்டார் சைக்கிள், ஹெல்மெட் இருக்குது, மோட்டார் சைக்கிள் இருக்குது, ஆக்களுக்கு எல்லாமே சேர்த்து 640 ரூபா கொடுங்க. வசந்தன், மோட்டார் சைக்கிளுக்கு ஹெல்மெட்டுக்கு என்னடா காசு வாங்குறது? சும்மா கடையில் அடிச்சு விட்டுட்டீங்க. அப்படி என்ன போட்டு கொடுப்போம் இல்லை வேண்டு. ஓகே ஓகே. மோட்டார் சைக்கிளுக்கு எவ்வளோண்ணா? 120. ஆக்களுக்கு? ஆக்களுக்கு 100. ஆ ஓகே. இன்ஃபர்மேஷனுக்கு மோட்டார் சைக்கிள் சந்திரத்துக்கு 200 ரூபா கூட ஜனங்களுக்கு 200 ரூபா யந்திரத்துக்கு 200 ரூபா கூட. என்ன மோட்டார் சைக்கிள் முடிக்கணும் சத்தம் போட நீ போடுங்க. மோட்டர் சைக்கிள் பெட்ரோலை விட்டா ஓடும். நீ வாய்க்க பெட்ரோலை விட்டு ஓடுவீ வாய்க்க சித்தில் ஓடும். பாரு காலுக்கு மேலே கால் போட்டு வந்து ஜாலியா வீட்டை கதறையில் இருக்கிற மாதிரி ஃபன் எடுத்து வந்துருக்குதுங்க. பறந்து வந்துருக்கிற பறவையில் பார்த்தீங்கன்னா இந்த போட் வந்து ஓடிக்கொண்டிருக்கேங்க. இந்த போட் வந்து தண்ணி அப்படிக்குள்ளாரு, மீன் வெளியில் வரும். ஸோ அதை பிடிக்கிறதுக்கு இந்த பறவைகள் வந்து அந்நாக்கர் சொன்ன எனக்கு தெரியும் அந்நாக்கர் சொன்ன சொல்லு. இப்போ நாங்கள் அனலதீவை நெருங்கிட்டோம். இதுதான் அனலதீவில் இறங்கும் துறைமுகம் வந்துட்டோம். இனி நாங்கள் அனலதீவில் தான் என் பிள்ளைங்கட ப்ரோக்ராமை செய்ய போகிறோம். நமக்கு போட்டோ எடுக்கிறார். ஏன்னா ஹைட்ரா விட சொல்லு. அந்த ஹைட்ரா விளாடு இறங்கட்டுமான. ஓகே, என்னோடய டீம் ரங்காஜி, நீ பைக்கில் போவோம். என்ற பைக்கெல்லாம் பின்னக்கப்படி கவனமாக இருக்குங்கோ. ஓகே, இங்கேருந்து மேலே பஸ்ஸில் போகலாம். ஆட்டோ இருக்குது. சாமான்கள் ஏற்றுறதுக்கு லேண்ட் மாஸ்டர் டாக்டர்ஸ் எல்லாம் தருது. அண்ணா இது என்ன அண்ணா? இது டீசலா? எங்கேருந்து வருது? ஆ, மின்சார சாவை. ஓகே ஓகே. இப்படித்தான் அன்றாட வாழ்க்கை அன்னலதீவு மக்கள். இந்த இனி அன்னலதீவு உள்ள கையில் தான் போகிறோம். உள்ளே போய் நாங்கள் ப்ரோக்ராம் செய்ய போகிற கோயில் மருந்துக்கான அழைச்சி அந்த நபர்களை சந்திக்கணும். சந்திக்கைகள் நாங்களாக அதெல்லாம் நாங்கள் காட்டணும்னு ஆசைப்படுறோம். பார்க்கலாம். ஓகே, நாங்கள் உள்ளே போகிறதுக்கு ரெடி. பாய். ஓகே பாய்.